மக்களே, வெல்கம் டு ஹவர்ஸ் சேனல். சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்டனை வழங்குறது அப்படிங்கிறது காலங்காலமா வழக்கத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கடுமையான தண்டனைகள்னாலதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கறத மனசுல வச்சு வரலாற்று காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்குமே எவ்வளவோ தண்டனைகள் அப்படிங்கிறது வழக்கத்துல இருந்திருக்கு. அந்த வகையில வரலாற்றுல கடைபிடிக்கப்பட்ட மிக கொடூரமான தண்டனைகள்னு ஒரு தொகுப்பை ஏற்கனவே நம்மளோட சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருப்போம். சோ அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதோட தொடர்ச்சியா நம்மளுடைய நேயர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க இன்னுமே இந்த உலகத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தண்டனை முறையை பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிங்கப்பூர் ரொம்பவே டிசிப்ளின்டான கண்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்கு அங்க பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரோட்ல குப்பை போடுறது அப்படிங்கிற ஒரு சின்ன தவறை நீங்க செஞ்சுட்டா கூட அதுக்கு கூட கடுமையான தண்டனையை சிங்கப்பூர் கவர்மெண்ட் விதிக்கும் அப்படிங்கறதா விஷயம். ஸ்கூல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு பப்ளிக் பிளேசஸ் வரைக்கும் சட்டத்திட்டங்களை ரொம்பவே கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல சிங்கப்பூர் கண்ட்ரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க. சோ அந்த வகையில அவங்களுடைய தண்டனை முறைகளுமே இந்த மாதிரி எல்லாரும் ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னுமே சொல்றாங்க. அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பயங்கரமான தண்டனையான கேனிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தண்டனை முறை தான். இந்த தண்டனை முறையை நிறைய கண்டெக்ஸ்ட்ல பிரிக்கலாம். ஜுடிஷியல், பிரிசன், மிலிட்ரி, ஸ்கூல்னு நிறைய ரீதியாக இந்த தண்டனைகள் பிரித்து வழங்கப்பட்டு இருக்கு. இந்த எல்லா வகையிலையுமே ஜுடிஷியல் தான் இருக்கிறதுலையே ரொம்ப பயங்கரமான கேனிங் முறை அப்படிங்கிறது தான் விஷயமே. பிரிட்டிஷ்காரங்க சிங்கப்பூரை ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்தில் தான் இந்த தண்டனை புழக்கத்துக்குள்ள வந்திருக்கு. இப்பவும் சிங்கப்பூர்லேயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் கண்ட்ரிஸான மலேசியா அண்ட் ப்ரூனைலையும் இந்த தண்டனை வழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கு. 18 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய தவறு செய்த ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த தண்டனையை சிங்கப்பூர்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இது இவ்வளவு பில்டப்பா இருக்கே, அப்படி என்ன பெரிய தண்டனை இந்த கேனிங் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு லைக் தட்டிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. நாம எல்லாருமே லேட் விவேக் சார் அவர்கள் நடிச்ச ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்திருப்போம். அந்த நகைச்சுவை காட்சியில விவேக் அவர்கள் மலேசியாவுக்கு போயிருப்பாரு. அங்க அவரு சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சு அடிக்கடி போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. அவங்களும் அவரை சிறைக்கு கூட்டிட்டு போய் அவரை குனிய வச்சு அவருடைய பின்பகுதியில பிரம்பால பயங்கரமா அடிப்பாங்க. இந்த காட்சியை பார்த்து நம்ம எல்லாம் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்போம். ஆனா இந்த தண்டனைக்கு பேர் தான் கேனிங். அது ஒரு நகைச்சுவை காட்சி அப்படிங்கிறதுனால அதை சாதாரணமா சினிமாவில் காட்டியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி இது ஒரு அதி பயங்கரமான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்ப நாம இந்த தண்டனையோட ப்ரொசீஜரை பத்தி பார்க்கலாம். இந்த தண்டனையை நிறைவேற்றும் பொழுது அந்த கைதியோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா துணிகளையும் ரிமூவ் பண்ணிட்டு அவருடைய உடல்ல துணியே இல்லாம ஒரு உடன் ஃப்ரேம் குள்ள அவரை நிக்க வைப்பாங்க. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பொசிஷன்ல அந்த கைதியை 90 degrees நிக்க வச்சிருப்பாங்க. அவருடைய தலையை அந்த உடன் ஃப்ரேம் குள்ள விட்டு அவருடைய கால்களை அந்த ஃப்ரேமுக்கு அடிப்பகுதியில கட்டிடுவாங்க. அவருடைய கைகளை அந்த ஃப்ரேமுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேண்ட் கப்ஸில் மாட்டி விட்டுருவாங்க. அவருடைய இடுப்பில் ஒரு ப்ரொடெக்டிவ் பேடிங்கையும் கட்டி விட்டுருவாங்க. இது அவருடைய கிட்னிக்கும் லோவர் ஸ்பைன் பகுதிக்கான ப்ரொடெக்ஷனாகவும் இருந்துட்டுருக்கு. இப்படி இவங்க அடிக்கும் பொழுது வலி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயமே. மைக்கேல் ஃபே அப்படிங்கிற ஒருத்தருக்கு 4 பிரம்படிகள் கொடுக்கறதுக்கான தண்டனை கிடைச்சிருந்தது. அந்த தண்டனைக்கு அப்புறமா அவர் சொன்ன விஷயம், அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய தோல் கிழிஞ்சு ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, அந்த இடமே செவந்து போச்சு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருந்தாரு. யூஸ்வலா 3 அடிகள் அடிச்சதுக்கு அப்புறமாவே தோல் கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப நினைச்சு பாருங்க, ஒருத்தருக்கு 24 அடிகள் கொடுத்தா அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு. நான் ஏன் 24 அப்படின்னு சொல்றேன்னா, சிங்கப்பூர்ல இந்த பனிஷ்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்கன்னா மேக்சிமமா 24 அடிகள் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் நான் 24 குறிப்பிடுறேன். அவங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ இந்த தண்டனை எவ்வளவு கொடூரமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தண்டனை ரொம்ப கொடூரமானது, வலி நிறைஞ்சது அப்படிங்கிறதுனாலேயே சில சமயங்களில் கைதிகள் மயங்கி விழற மாதிரி நடிக்கிறதும் உண்டு. பட் பக்கத்துலேயே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப ஈஸியாக அவங்க நடிக்கிறாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை அவர் உண்மையிலே மயங்கி போயிருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸர் அவரை செக் பண்ணிட்டு மயங்கி போயிருக்கிற அந்த கைதியை தெளிய வச்சு அடிக்கிறத கண்டினியூ பண்ணுவாங்களாம். இவ்வளோ தூரத்துக்கு இந்த பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கிறதுனாலேயே இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸை ரொம்ப
பார்த்து பார்த்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல செலக்ட் பண்ணுவாங்களாம். அவங்க எல்லாருமே பயங்கர பிசிக்கலி ஃபிட்டாகவும் ஸ்ட்ராங்லி பில்டாகவும் இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையுமே கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு கொடூரமான தண்டனை நிறைவேற்றப்பட்ட உடனேயே அந்த கைதிக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உடனே அவங்களுடைய காயங்களில் ஆன்டிசெப்டிக் லோஷனை போட்டு அவங்களுக்கு பெயின் கில்லரும் ஆன்டிபயோட்டிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த காயங்கள் ஒரு வாரத்திலிருந்து ஒரு மாசம் வரைக்கும் ஆகலாம் முழுசா ஆறுறதுக்கு. அது அவங்களுக்கு எத்தனை அடிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து மாறுபடும். இந்த காயம் மாறுற சமயத்துல அவங்க அனுபவிக்கிற வேதனை ரொம்பவே கொடூரமானதா இருக்கும். அவங்களால உட்கார கூட முடியாது, நிமிர்ந்த மாதிரி அவங்களுடைய பின்பகுதி கீழே இருக்கிற மாதிரி படுக்க முடியாது. இதெல்லாத்த விட ரொம்ப கொடூரமான விஷயம், அவங்களால காலை கடன் கழிக்கும் போது கூட அவ்வளவு தூரம் வலிய அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், இந்த பனிஷ்மெண்ட்டை ஜுடிஷியல், பிரிசன், மிலிட்ரி, ஸ்கூல் அப்படின்னு நாலு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு. ஜுடிஷியல்னா சட்டப்படி கோர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கும். பிரிசன்னா ஒரு வேளை அவங்க சிறையில் இருக்கும்பொழுது தப்பிக்க முயற்சி பண்ணாலோ இல்லை ஏதாவது தவறுகள் அவங்க பிரிசன்குள்ளே இருக்கும்போது செஞ்சாலோ அப்பவும் அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்படலாம். அதே சமயங்களில் மிலிட்ரியிலையும் ஸ்கூல்லையும் கூட இந்த தண்டனை வழங்கப்படும். ஸ்கூலில் இந்த தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது அந்த குழந்தைக்கு டிமெரிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு அளவுக்கு மேலே டிமெரிட் பாயிண்ட்ஸ் எடுக்கும்பொழுது தான் ஸ்கூலில் இந்த தண்டனையை மேக்ஸிமமாக 3 அடிகள் அப்படிங்கிற கணக்கில் நிறைவேற்றுவாங்க. பெண் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரிக்ட்லி இந்த பனிஷ்மெண்ட் அலவ்டே கிடையாது. பெண் குழந்தைகளுக்கு டிடென்ஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ தான் வழங்கப்படும். 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாராவது குற்றம் பண்ணி அவங்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமமாக 10 பிரம்படிகள் தான் கொடுக்கப்பட முடியும். இதையுமே ஹைகோர்ட் தான் தீர்ப்பாக கொடுக்க முடியுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் கோர்ட்னால இந்த தண்டனையை கொடுக்க முடியாது. சில சமயங்களில் குற்றவாளிகளுக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் பொழுது அவங்க தனக்கு இந்த தண்டனை வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு தண்டனை கொடுங்கன்னு கோர்ட்டில் மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் அந்த தீர்ப்பு முழுசாக வர்ற வரைக்கும் இந்த தண்டனையை ஹால்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பனிஷ்மெண்ட் இப்போ வரைக்குமே சிங்கப்பூரில் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நிறைய இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எதுக்குமே சிங்கப்பூர் சைன் பண்ணலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க இன்ஃபர்மேஷன். இந்த பனிஷ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கண்ட்ரிலையும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.